நம்மளை மொழியிலிருந்து வெளியேற்றி, பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, பிறகு நம் நீ பன்னெடுங்காலமாக இருந்து வந்த நம்முடைய வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி, உழைப்பிலிருந்து வெளியேற்றி, இப்போதைக்கு நடக்குது, அதான் அந்த 100 நாள் வேலை திட்டம். உழைப்பிலிருந்து நம்மளை வெளியேற்றி விட்டு அந்த உழைப்பிற்கு வேற ஆளை கொண்டு வருவது. இதுல நீங்க நல்லா ஆழமா கவனிச்சுக்கணும். சுவிட்சர்லாந்துல வந்து நடந்த உண்மையை சொன்னேன். நீங்க ஒரு வேலைக்கும் போவனா மாசம் 6 லட்சம் ரூபா கொடுக்குறேன்றான். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? மக்கள் போராடினார்கள், எங்களுக்கு 6 லட்சம் வேணாம், வீட்டில் இருக்க வச்சு 6 லட்சம் தராத வேண்டாம் என்றார்கள். காரணம், என்னை உழைப்பில் இருந்து வெளியேற்றி சோம்பி வீட்டில் இருக்க வச்சுட்டு அந்த உழைப்பிற்கு வேறு நாட்டவனை கொண்டு வருவாய், நான் நிலமற்று போவேன் என்று போராடினார்கள். கண்ணு முன்னே நமக்கு வரலாற்று சான்று வேண்டியதில்லை, நிகழ்கால சான்று தமிழீழ நிலத்தில் நடந்தது நமக்கு கண் முன்னே. 12 ஆண்டுகள் தான் ஆகிறது, இன்னமும் அந்த ரத்த வாடை, அந்த அழுகுரல் நாம் சுவாசிக்கிட்டு இருக்கோம், அந்த அழுகுரலை கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அதை பற்றி பேச இந்த நிலத்தில் ஒருத்தர் உண்டா? இல்லை, கடத்தி விட்டு போய்விட்டார்கள். அது அரசியல் இல்லை என்று ஆக்கி விட்டார்கள். அதுல ஓட்டு இல்லை, தமிழின் உயிரிலேயோ உரிமையிலேயோ ஓட்டு இல்லை, விட்டு விட்டார். அங்க என்ன நடந்ததோ அது இங்க நடக்கும். ஐயா வெங்கடராமன் சொல்றாங்கல்ல, திருப்பூரில் கோவையில் ஆள் நிறுத்த பயப்படுறான், ஏன்னா அவன் இல்ல, நம்ம ஆளே இல்ல, அடிக்கிறான் தமிழனை, அடிக்கிறான். எந்த உணவகத்தில் நீ தமிழனை பாக்குற? எந்த விடுதியில் நம்மால் வேலை பார்க்கிறான்? கொத்து வேலை பார்க்கறது இல்ல, அசிங்கம் வெளியேத்தினான். தச்சு வேலை பார்க்கறது இல்ல, வெளியேத்தினான். கம்பி கட்டுற வேலைக்கு போறது இல்ல, வெளியேத்தினான். களை எடுக்க போறது இல்ல, வெளியேத்தினான். கரும்பு வெட்ட போறது இல்ல, வெளியேத்தினான். நாத்து நட போறதில்ல, வெளியேத்தினா. கருதற்க போறதில்ல, வெளியேத்தினா. கடைசி இந்த இடத்துக்கு என்ன ஆள் தேவைப்படுது? பீகார் வந்தா, குஜராத்தி வந்தா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்தா, நிறைச்சிட்டான். 1.5 கோடி பேர், 1.5 கோடி பேர் இதுவரை வந்திருக்காங்க. மோடி கீழே இறங்குறதுக்குள்ள 3 கோடியை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி சொன்னது 1.5 கோடி, இப்ப 2 கோடி கூட வந்திருக்கலாம். அதுல 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுட்டான். அப்போ 70 லட்சம் பேர் அவன் குடியுரிமை பெற்றுட்டான், குறிப்பிட அட்டை, குடும்ப அட்டை பெற்றுட்டான், வாக்குரிமை பெற்றுட்டான். இந்த 70 லட்சம் பேர் யாருக்கு வாக்கு செலுத்துவான்? நிச்சயமா இந்த மண்ணில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இல்ல. இந்தியை திணித்தால் எதிர்ப்பீர்கள், இந்தி காரணத்தை திணித்தால் என்ன செய்வீர்கள்? அது அங்க இருக்கிற கோட்பாடு. அவன் நுட்பமா வேலை செய்வான். இவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்திக்காரர்கள் வேலைக்கு நிறைய வந்து விட்டார்கள், அவர்களோட பேச வசதியா இருக்கும், இந்தி கத்துக்கொள்ளுங்க என்கிறார். சொல்கிறார்களா இல்லையா? சோன்பப்படி பானிபூரி எப்படி வாங்கி சாப்பிடுங்க இந்தி தெரியாம? எதுக்கு சோன்பப்படியும் பானிபூரியும் நான் வாங்கி சாப்பிடணும்? நான் இந்தி படிக்க வேண்டும் வட இந்தியாவில் வேலை செய்ய, அவன் தமிழ் படிக்க மாட்டான் தமிழ்நாட்டில் வேலை செய்ய, என்ன கோட்பாடு உங்களுக்கு? அப்ப என்ன ஆயிருதுன்னா, 100 நாள் வேலை திட்டம் என்று நம்மளை வெளியேற்றிட்டு வயல்வெளியில தோட்டத்துல காட்டுல வேலை செய்ய ஆள் இல்லாம வட இந்தியன் உள்ள வந்துட்டான். இவன் என்ன பண்ணுவான்? 1.5 கோடி 2 கோடி வந்துட்டான்னா அவன் இந்த நாட்டின் அரசியலை அதிகாரத்தை தீர்மானிப்பான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, அடித்து விரட்டப்படுவோம். நடக்கும். கென்சரவேவா நைஜீரியாவினுடைய ஒரு போராட்டக்காரன், தங்கச்சி போல, இங்க இருக்கிற தலைவர்கள் போல, நம்மை போல, அவன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன் திட்டத்தை கொண்டு வச்சு நிலத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கிறத தொட்டு அந்த கறி கையோட காட்டி கதறான், என் அன்பு மக்களே வாருங்கள் போராடுவதற்கு, இந்த ஒரு நிலம்தான் இருக்குது, இதை விட்டுவிட்டால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச்செல்லவும் நாடு இல்லைன்றான். அதான் நடக்கும். ஈழத்தில் அடிச்சு விரட்டும் போது இன்னொரு தாய்நிலம் தமிழகம் இருந்தது, ஏதிலிகளாக அகதிகளாக வந்து வாழ்வதற்கு அது ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த நிலத்தில் நாம் அடித்து விரட்டப்பட்டால் எங்கு செல்வோம்ங்கிற அந்த விழிப்புணர்வு, அந்த எச்சரிக்கை உணர்வு தமிழ் இளம் தலைமுறைக்கு வரணும். அது நடக்கும், நடக்கும். நடக்கும் போது நீங்க அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன்னா உங்கள்ட்ட அதிகாரம் இருக்காது. இதுவரைக்கும் இருந்த அதிகாரம் வந்து நமக்கான அதிகாரமா இல்ல, அப்படியே வந்தாலும் அது இந்திய அடிமை அதிகாரமாக இருந்துட்டு போயிட்டு முடிஞ்சு.
இந்தி பிடித்தால் வேலை கிடைக்கும். இந்தி மாநிலத்தில் இல்ல, தமிழ்நாட்டில் பூரா இந்தி பிடிச்சவங்க இங்க ஆக்கிரமிச்சுக்கலாம். 80 லட்சம் பேர், 1 கோடி பேர் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சுக்கலாம். சோன் பப்படி சொற்று குல்ஃபி ஐஸ் எல்லா வேலைக்கும் செய்யறவங்க இங்க வந்துருக்கான். சுங்கச்சாவடி கடந்து போகும்போது கேளு, ஒருத்தெல்லாம் இந்த வந்து சில்லறை கடை ஆரம்பினேன். அவன் சொன்னான், என்ன சொன்னான், அவன் தமிழ் பேச தெரியல, தமிழ் மல்லிகைன்னா. நான் கன்னாடி இருக்கடாங்க, மணி மல்லிகை ஓட்டுறா வேண்டியன்ட்டேன். வேற ஒன்று செய்யுது அவனுக்கு. எல்லா பேரும் இங்கே வந்து படம் எடுத்து ஆக்கிரமிச்சு கொண்டிருக்காங்க. பிள்ளைவரத்தை தருவார், 80 லட்சத்தை தாண்டி போயிட்டான். கேரளாவில் 15 ஆண்டுகள் நீ வாழ்ந்தால்தான் உனக்கு குடும்பத்தை வருவான், ஓட்டுரிமை வருவான். நீங்க 10 மாசத்துல நீ குடும்பத்தையும் ஓட்டுரிமையும் வாங்கிக்கலாம். ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்தா போதும், எடுத்துட்டு போயிடலாம். அவர் நாளைக்கு உன்னுடைய அரசியல் தீர்மானிப்பாரு, அவர் உனக்கு வாக்கு போட மாட்டாரு. நம்மளே நீங்க பார்த்து பேசுங்க, மற்ற மொழிக்காரங்களும் அதிகமா இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. நம்மளே அறிவுறுத்துவது போல என்ன செய்யறா, எச்சரிக்கிறான், அச்சப்படுத்துறான்.